ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பப்பாளியை பயன்படுத்தி ஃபேஸில் இருக்கிற பருக்கள், சுருக்கங்கள், கரும்புள்ளிகள் எல்லாவற்றையும் எப்படி போக்குறது, அது மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி வெயில் காலத்தில் ஃபேஸு பொலி விழுந்து கருமையாகி டல்லாகி காணப்படும், அதுக்கெல்லாம் இந்த பப்பாளி ஃபேஸ் பேக் பயன்படுத்தி எப்படி சரி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பப்பாளியில் ஸ்கின்னுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்குது. ஸ்கின் அலர்ஜி ஏதாவது இருந்தால் கூட இந்த பப்பாய பேக் சரி பண்ணிடும். இது எல்லா விதமான ஸ்கின் டைப்புக்கும் நல்லது. இப்போ இந்த பேக்கை ரெடி பண்ணலாம் வாங்க. பேக் பண்ணுறதுக்காக நல்ல பழுத்த பப்பாளி பழமாக எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஃபேஸ்ட் பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இதை ஒரு கப்புக்கு மாற்றிக்கலாம். கப்பு மாற்றியாச்சு. இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே தேன் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேன் வந்து எப்போவுமே ஸ்கின்னுக்கு நல்ல ஈரப்பதத்தை கொடுத்து ஸ்கின்னை வந்து எப்போதும் இளமையாக வைத்துக்கொள்ளக்கூடிய தன்மையுடையதனால தான் நம்ம தேன் சேர்த்துருக்குறோம். அடுத்ததாக அது கூடவே முல்டானி மட்டி பவுடர் நம்ம ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். முல்டானி மட்டி பவுடர் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே ஸ்கின்னுக்கு அழகை கொடுக்கக்கூடியது. ஸ்கின்னில் உள்ள அழுக்கையெல்லாம் நீக்கி டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி நல்ல அழகை கொடுக்கும் முல்டானி மெட்டி. இது ரெகுலராக யூஸ் பண்ணோன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நமக்கு பப்பாயா ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோன்னா ஒரு 1 வீக் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வச்சுக்க முடியாது. இதை நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முறை ஃபேஸை நல்லா கழுவிக்கணும். கழுவிட்டு அப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோ கிடைக்கும். ஃபேஸில் அப்ளை பண்ணி 10 நிமிஷம் காய விட்டு அப்புறம் நார்மல் வாட்டரில் நம்ம கழுவிக்கலாம். இது மாதிரி நீங்கள் வாரத்துக்கு 3 நாட்கள் செய்துட்டு வரும்போது உங்கள் சர்மம் பளிச்சென்றாகும், ஸ்கின் நல்ல நிறம் கொடுக்கும், சுரசுரப்பாக இருக்கிற ஸ்கின் கூட நல்ல ஸ்மூத்தாக மாறிடும். ஃபேஸில் இருக்கிற பருக்கள், சுருக்கங்கள், கரும்புள்ளிகள் எல்லாமே போயிடும். ஆனால் ரெகுலராக யூஸ் பண்ணணும். இதை நம்ம ஐஸ் க்யூப்ஸை ரெடி பண்ணி கூட ஸ்கின்ல வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். அதுவும் நல்ல எஃபெக்டாக தான் இருக்கும். இந்த சம்மருக்கு அதுவும் நல்லது தான். குளிக்க போகும் முன்னாடி அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம கழுத்து, கை எல்லா பகுதிகளிலையும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிக்கிட்டு நம்ம கழுவுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலில் குக்கிங் ரெசிபீஸ், பியூட்டி டிப்ஸ், நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வீடியோவில் நல்ல ஒரு கண்டென்ட்டோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.